மதுரை கப்பலூரில் உள்ள டோல்கேட்டை அகற்றக் கோரி பந்த் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை கப்பலூர் டோல்கேட்டை அகற்ற கோரி நாளை பந்து அறிவிப்பு எதிரொலியாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குநர் பரத்வாஜ் ஆகியோர் தலைமையில பேச்சுவார்த்தை தொடங்கியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் டோல்கேட்டு 2012 அமைக்கப்பட்ட நிலையில கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் கப்பலூர் டோல்கேட்டு அகற்ற கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனிடையே கடந்த 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனை கண்டித்து 10ஆம் தேதி அப்பகுதி மக்கள் டோல்கேட்டை முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த டோல்கேட் வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் பல மணி நேரம் மதுரையில போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்காலிகமாக கட்டணம் இன்றி அங்கு அனுமதிக்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கப்பலூர் டோல்கேட்ல உள்ளூர் வாகனங்களுக்கு அனுமதிப்பது தொடர்பாக எந்தவித நிரந்தர முடிவும் எடுக்கப்படாத அறிவிக்கப்படாத நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் நாளை திருமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மக்கள் அங்கு பந்து அறிவிக்கப்பட்டு நாளை போராட்டம் நடத்த முடிவெடுத்தனர். இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, அமைச்சர் மூர்த்தி, தேசிய நெடுஞ்சாலைத்திட்ட அதிகாரி பரத்வாஜ் ஆகியோர் தலைமையில டோல்கேட் எதிர்ப்பு குழுவினருடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்களை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில கப்பலூர் தொழிற்பேட்டையில் உள்ள உரிமையாளர்கள், திருமங்கலம் வணிக சங்கத்தினர், ஓட்டுநர் சங்கத்தினர் என பல்வேறு அமைப்பினர் அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது, அதாவது 2020 திருமங்கலம் பகுதி வாகனங்களுக்கு எவ்வித கட்டணமும் இன்றி 7 கிலோமீட்டர் தூர அந்த சுற்றுவட்டார வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும், 2020 உள்ள நடைமுறையே தொடரும் என்றும், ஏற்கனவே அவர்கள் அந்த கடந்த 2 வருடமாக வாகனங்களை டோல்கேட் வழியாக பயன்படுத்தியதுக்கு அவர்கள் அபராதம், அதாவது நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர், கட்டணம் விதித்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். அந்த கட்டண விதிவிலக்கு அளிக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் இதில் ஏற்கப்பட்டது. இதனால் அந்த பழைய நடைமுறையை தொடரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவு பெற்று தற்போது கலைந்து செல்கின்றனர்.